தேவகுரு குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த 2019 பொறுத்தவரை மிக நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசிகளில் உங்கள் ராசி ஃபஸ்ட்டில் இருக்குது. 2012 உங்களுக்கு அஷ்டமத்து சனி தொடங்கினது. ஸோ அதுலேருந்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் என்னதான் நம்ம ராசிநாதன் பார்த்தாலும் அந்த ராசிநாதனுடைய சஞ்சாரம் என்பது பாதகஸ்தானத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் பாம்பினுடைய சஞ்சாரம், எந்த விஷயமே நல்லதே நடக்கலை. நவம்பர் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது நவம்பர் 4, 2018 பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இருட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு ஒளி கிடைச்ச மாதிரி ஒரு நல்ல ஒளியான வாழ்க்கை என்பது கிடைச்சிருக்கு. இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்குரிய அறுவடை இந்த வருஷம் நீங்கள் செய்வீங்க. தொட்டதெல்லாம் துலங்கும், தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும், குடும்பத்தில் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் மிக அதிகமாக நடைபெறும். அது மாதிரி உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அது கல்வியாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், அல்லது சொத்து சேர்க்கையாக இருக்கலாம், அது எல்லாமே உங்களுக்கு மிக பரிபூர்ணமாக நடைபெறும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க, கடுமையான பணிச்சுமை என்பது இருக்கும். ஆனாலும் அதற்கு தகுந்த லாபம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷம் மீனராசியில் பிறந்த உத்தியோகத்தினருக்கு நிச்சயமான முறையில் நல்ல ஒரு முன்னேற்றம், முக்கியமாக ஆட்சி அதிகாரம் மிக்க ஒரு பதவிகளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் சமூகத்தில் மிக முக்கிய நபர்களின் தொடர்பும் அவர்கள் மூலம் ஆதாயமும் உங்களுக்கு இந்த வருடம் ஏற்படும். மீனராசியில் பிறந்த பெண்களை பொறுத்தவரை கண்டிப்பாக வீடு, மனை, வாகன சொத்து சேர்க்கை என்பது உங்களுக்கு ஏற்படும். மாணக்கர்களை பொறுத்தவரை முக்கியமாக இந்த மருத்துவத்துறையை சார்ந்த மாணவர்களுக்கு இந்த வருடம் ஒரு பெரிய பொற்காலம். மாணக்கர்களின் கல்வித்தரம் என்பது உயரும், எதிர்பார்த்த மதிப்பெண்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். தினசரி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களது அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள்.